வணக்கம். இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறது நாமுத்துக்குமார் அவர்களுடைய அணிலாடும் முன்றில்ங்கிற ஒரு சின்ன புத்தகத்துல இருக்க அம்மாவை பற்றி எழுதிய அந்த வரிகள். அம்மா, அம்மா என்றால் ஒரு அம்மாதான். உன் அம்மா, என் அம்மா, தனித்தனி அம்மாக்கள் கிடையாது, ஒரே அம்மா அப்படிங்கிற லாசாராவினுடைய சிந்தா நதியில் புத்தகத்துல இருக்க வரியில இருந்து ஆரம்பிக்கிறாரு. அம்மா நேற்று மீண்டும் கனவில் வந்தாள். பனிமூட்டத்தை ஊடறுத்து பாயும் மஞ்சள் வெயில் போல முகமெங்கும் ஒளி கூடி இருந்தாள். கனவில் அவள் நின்ற இடம் நாங்கள் முன்பு வசித்த கிராமத்து சிறுவீடு. அவள் முன்பு நான் சிறுவனாக நின்று இருந்தேனா வயதாகி இருந்தேனா தெரியவில்லை. எப்படி இருந்து என்ன, அம்மாக்களின் கண்களுக்கு எத்தனை வயதானாலும் பிள்ளைகள் குழந்தைகள் தானே. இப்போது எல்லாம் அம்மா அடிக்கடி கனவில் வருகிறாள். வழக்கம் போல இந்த கனவிலும் அவள் ஏதும் பேசவில்லை. ஒரே புன்னகை, ஒரே ஒரு புன்னகை. தனித்த வனத்தில் காற்றை எதிர்கொள்ளும் ஒற்றை பூவின் புன்னகை போல வார்த்தைகளையும் வாக்கியங்களையும் கடந்து மௌனமே மௌனம் என்று உணர்த்துவதைப் போல கோயில் பிரகாரங்களில் வௌவால்களின் கீரிச்சிடல்களை தாண்டி கருவறையில் கிடந்தபடி பிரபஞ்சத்தை உற்று நோக்கும் கடவுளின் புன்னகையைப் போல முடிவுறாமல் புன்னகைத்து கொண்டே இருந்தாள். அம்மாவை நோக்கி நான் நடந்து அவள் கைகளை பிடிக்க எத்தனைக்கும் போது கனவு கலைந்து கண் விழித்தேன். உறக்கம் வரவில்லை. செல்போன் தேடி மணி பார்த்தேன். 3:40, விடுவதற்கு நேரம் இருக்கிறது. பக்கத்தில் மனைவியும் மகனும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சிகரெட் பற்ற வைத்தபடி வாசலுக்கு வந்தேன். ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாதிருப்பேன். எதிர் பிளாட் வாட்ச்மேன் எஃப்எம்ஐ அலற விட்டு விட்டு காதுகளில் மப்ளர் சுற்றி உறக்கத்தில் கிடந்தார். அம்மா என் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்துக் கொண்டு இருந்தாள். அம்மா, உன்னை முதன் முதலில் நான் எப்போது சந்தித்தேன், அறிமுகமாகி பேசி பழகி விடை பெற்ற பின் முகம் மறைக்கிற ரயில் சிநேகமாய்த்தான் இருந்தோம். உனக்கு நானும் எனக்கு நீயும். உனக்கு நான் அறிமுகமாகும் முன்பே எனக்கு நீ அறிமுகமாகிவிட்டாய். உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாகத்தான் இருந்தது. திரவங்களின் கதகதப்பில் நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில் உடலை நனைக்கும் சிவப்பு நதியில் பனிக்குட திடலின் பாச பிடியில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முக தரிசனமாகத்தான் இருந்தது. ஆனால் அம்மா, அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது. சந்தனமாக மேடிட்ட வயிற்றில் விரல்களால் வருடிய போதும் அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த போதும் உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது. பூ மென்மை வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா, அப்போதே என் பார்வை பாதத்தில் இருந்தது. உன்னுடைய மிச்சமாக வெளி உலகில் பிறந்த போது பிடிபடாத ஒளிகளுடன் நோய்த்துகள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து கொண்டாயே அம்மா, அப்போதே என் பார்வை உன் சேலையின் கவுச்சி வாசனையில் இருந்தது. எல்கேஜி வகுப்புக்கு எனக்கு பிடிக்காத கீரை சாதத்தை நீ பள்ளிக்கு கட்டித்தர சாயங்காலமானதும் சண்டை போடும் ஆவேசத்தில் வீட்டுக்கு வருகிறேன். ஏன் இத்தனை கும்பல் நம் வீட்டில்? புத்தக சுமையுடன் நடையில் வேகம். என் பிரிய அம்மா, பாயில் படுக்கும் நீ பலகையில் படுத்து இருந்தாய். உலகை பற்றிய என் பார்வை திறந்த போது உன் பார்வை மூடியிருந்தது. அம்மா, அப்போது என் பார்வை சோகத்தில் இருந்தது. உன்னை உலுக்கிய என்னை தூக்கியது யார், எவர்? ஒன்றும் புரியாமல் குரல்களுக்கு மத்தியில் குழுங்கி குழுங்கி அழுதேன் நான். பக்கத்து வீட்டு மாமே ஆறுதல் சொல்லி கரும்பு தின்ன தந்தார்கள். ஆனால் அம்மா, அதற்கப்புறம் நான் தின்ற கரும்புகள் எல்லாம் கசக்கவே செய்தன. நிலவை யாராவது முழுவதுமாக பார்த்தது உண்டா? சிவப்பையும் நீலத்தையும் குழைத்து தக தகக்கும் தீபத்தின் தரிசனம் யாருக்காவது முழு நிறத்துடன் கிடைத்தது உண்டா? ஊருக்கு ஊர் நிறம் மாறும் தண்ணீரின் உண்மையான சுவைதான் என்ன? அம்மா, பிடிக்க வரும் சிறுவனின் கையில் வண்ணத்தை பதித்து வழுக்கிச் சென்ற வண்ணத்து பூச்சியாகத்தான் உன்னுடனான எனது நாட்களும். ஞாபக அடுக்குகளின் ஆழ்கிடங்கில் உனக்கும் எனக்குமான சம்பவங்கள் ஒன்றிரண்டே மிச்சம் உள்ளன. உன் முகம் கிளைடாஸ்கோப்பின் வளையல் சித்திரமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாய். உன் ஜலதோஷம் நீங்க கஷாயத்துக்காக நான் தும்பை பூவை தேடியதும் தவளையா அடிக்காதடா, உங்க அம்மாவுக்கு தலை வலிக்கும் என எவனோ சொன்னதை கேட்டு பயந்து நான் அடிக்காம நின்றதும் ஆழம்பழம் தின்னுட்டியா, பைத்தியம் பிடிக்க போகுது. நண்பர்கள் பயமுறுத்த ஓடி வந்த உன் மடியில் பாதுகாப்பாக படுத்ததும் இவைதானே அம்மா? அறியாத 5 வயதில் எனக்கே எனக்காக நீ வைத்து விட்டு போன கொஞ்சோண்டு நினைவுகள். அழுது புலம்பி நான் அலறிய ராத்திரிகளில் நிலா இருந்தது, சோறும் இருந்தது, ஊட்டத்தான் நீ இல்லை. கடைசியாக கூரையில் நீ தலைவாரி செருகிய சுருட்டை முடியை வைத்திருக்கிறேன் பத்திரமாக.
கடைசியாக நீ உடுத்தி கலற்றிய சேலை இப்போதும் இருக்கிறது என் மனதின் குளிர்போக்க. சமீபத்தில் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை படித்தேன். நான்சி வில்லியார்ட் என்கிற பெண் கவிஞர் எழுதிய அந்த கவிதை. வான்கூவர் நகரத்தில் ரயில் நிலையம் ஒன்றுண்டு. மரக்கட்டைகளாலான அந்த நடைபாதையில் முன்பொரு முறை என் சிறு வயதில் அம்மாவும் நானும் ரயிலுக்காக காத்திருந்தோம். அங்கு வைத்துதான் அம்மாவின் தம்பி இறந்து போனதை யாரோ வந்து அம்மாவிடம் சொன்னார்கள். கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும் அதிர்ச்சியுடன் அம்மா அந்த நடைபாதையிலேயே நின்று கொண்டிருந்தாள். உலகம் என்பது அணுக்களாலானது. நாம் ஒரு மேஜையை தொடுகிற போது மேஜையும் நம்மை தொடுகிறது என்பது உண்மையானால் அன்று அந்த நடைபாதையில் அம்மாவின் அணுக்களும் கலந்திருக்கும். நான் போய் அந்த நடைபாதையில் அம்மாவுடன் நின்ற அதே இடத்தில் நிற்கப் போகிறேன். நீண்ட நேரம், மிக நீண்ட நேரம் கன்னங்களை தாண்டி கால் விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்த பிறகும். கவிதையை மொழிபெயர்த்த பிறகு கன்னங்களை தாண்டி என் கை விரல்களில் கண்ணீர் துளிகள் விழுந்து இருந்தன. அம்மா, நீ நிரந்தரமானவள், உனக்கு அழிவு இல்லை. ஆகாயம் நீ, அதில் சுற்றி சுடரும் சூரியன் நீ, சந்திரனும் நீயே. நட்சத்திரங்களின் நின்று ஒளிரும் பிரகாசத்தில் இருந்து புலப்படுவது உன் கண்கள் அன்றி வேறு என்ன? நீயே முகிலாகவும் முகில் தூவும் மலையாகவும் மலை நனையும் நிலமாகவும் மலர்ந்து கொண்டிருக்கிறாய். நதியும் நீ, கரையும் நீ, கரை தாண்டி விரியும் காய்ச்சியும் நீ. சிறுப்பிள்ளையுடன் இருக்க கார்த்திகை மாதத்தின் அந்தி கருக்களில் திண்ணை எங்கும் மகள் விளக்கு ஏற்றுபவளிடமும் ஆலமரக்கிளையில் பழஞ்சேலையை தூளியாக்கி கை குழந்தையை கிடத்திவிட்டு அறுவடை வயலில் வேலை செய்தபடி நொடிக்கொரு தடவை திரும்பி பார்ப்பவளிடமும் அப்பார்ட்மெண்ட் பூங்காவின் சிமெண்ட் பெஞ்சில் காத்திருக்கும் மகனை அலுவலகம் முடிந்து வந்து சட்டை புழுதியோடு அள்ளி அணைப்பவளிடமும் பள்ளியின் மெயின்கேட் மூடிவிடக் கூடாதே என்கிற பதைப்பதைப்பில் மாநகரத்து சிக்னலில் இடுப்பில் யூனிஃபார்ம் குழந்தைகளோடு கடப்பவளிடமும் புதைகிற மகன்களை எல்லாம் விதைக்கிற விதைகளாக எண்ணிக்கொண்டு இருக்கும் ஈழத்து தாய்களிடமும் நான் காண்பது உன்முகம்தானே தாயே. மாக்சிம் கார்கியின் தாய் தொடங்கி மார்க்வெஸின் எலந்திரா வரை பட்டினத்தார் மூட்டிய தீயில் தொடங்கி புதுமை பித்தனின் சிற்றன்னை வரை கலையிலும் இலக்கியத்திலும் நான் காணும் தரிசனங்கள் உன்னகம்தானே அன்னையே. நீ எப்படி இருக்க முடியும்? உன்னுள் கருவாகி உனக்குள் உருவான சின்னஞ்சிறு செடி நான். மண்ணுள் நான் வீழ்ந்து மெல்ல உதிரும் வரை என்னுள் 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 நீ வாழ்வாய்.